ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேஷு பிரெக்னன்சி டிப்ஸ் தமிழ். நம்ம சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ நியூ மாம்ஸ்க்கு ரொம்ப வந்து ஹெல்ப்பாக இருக்கக்கூடிய ஒரு வீடியோ தான். எஸ், நிறைய அம்மாக்களுக்கு இருக்கக்கூடிய டவுட் வந்து பார்த்தீங்கன்னா, கிரேப் வாட்டர் வந்து யூஸ் பண்ணலாமா, யூஸ் பண்ணக்கூடாதா, அது வந்து எப்பயிலிருந்து கொடுக்கலாம், அது நல்லதா கெட்டதா, இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெரியவங்க ஸோ கிரேப் வாட்டர் வந்து டாக்டர்ஸ் கிட்ட கேட்டிங்க அப்படின்னா வந்து கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியாக தான் கிரேப் வாட்டர் வந்து இருக்குது. இதில் வந்து என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேச்சுரலான இன்க்ரீடியன்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. கிரேப் வாட்டர் அப்படின்னு பார்த்தா நமக்கு வந்து சில குறிப்பிட்ட பிராண்ட் மட்டும்தான் தெரியும். ஆனால் கிரேப் வாட்டரில் நிறைய பிராண்ட் வந்து இருக்குது, நிறைய டைப்ஸ் இருக்குது. அந்த ஒவ்வொரு கிரேப் வாட்டர்லையும் ஆட் பண்ணக்கூடிய அந்த பொருட்கள் இன்க்ரீடியன்ட் இருக்கு இல்லையா, அது ஒன்று ஒன்றும் வந்து பார்த்தீங்கன்னா மாறுபடும். ஸோ அதெல்லாம் நாம் பார்த்து வாங்கி தான் யூஸ் பண்ணணும். கிரேப் வாட்டர் வந்து எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னு கேட்டால், நம்ம வீட்டில் வந்து ஓமோன் தண்ணி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கிரேப் வாட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா செரிமானத்துக்கு உதவக்கூடிய நிறைய விஷயங்களை வந்து அதில் இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இஞ்சி, அதுக்கப்புறம் சோம்பு, அதுக்கப்புறம் வந்து கிரேப் வாட்டரில் இருக்கக்கூடிய சில வாசனையாக இருக்கு இல்லையா, அதுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹெர்பல் ஐட்டம்ஸ் தான் காரணம். இருந்தும் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா கிரேப் வாட்டர் உருவான பொதுதில் கிரேப் வாட்டரில் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்கஹாலோட கண்டென்ட் வந்து கொஞ்சம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால தான் கிரேப் வாட்டர் வந்து ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு அப்புறம் சில கண்ட்ரீஸ்ல வந்து தடை செய்யப்பட்டிருச்சு. ஆனா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கிரேப் வாட்டர் மறுபடியும் அந்த ஆல்கஹாலையும் சுகரையும் வந்து அதுல இருந்து நீக்கிட்டு மறுபடியும் வந்து நமக்கு பழக்கத்துல வந்து இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆல்கஹால் நமக்கே தெரியும், குழந்தைக்கு நல்லது கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த சுகர் வந்து எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா, குழந்தை வந்து நல்லா குடிக்கணும் அப்படிங்கறதுக்காக சக்கரை வந்து யூஸ் பண்றாங்க. அதிகப்படியான சுகர் வந்து நீங்க பேபிக்கு கொடுத்தீங்க அப்படின்னா, நம்ம தாய்ப்பால் குடிக்கும்போது பாத்தீங்கன்னா பேபி வந்து அதை எடுக்க மாட்டாங்க, அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கு. பேபியோட ஹெல்த்ல பாடி டெவலப்மெண்ட்லயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆல்கஹால் சுகர்லாம் நிறைய வந்து நம்ம சேர்க்கக்கூடாது. ஸோ அந்த காரணங்களாலதான் கிரேப் வாட்டரை வந்து சில இடங்கள்ல தடை பண்ணாங்க, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சில பிராண்ட்ஸ்ல ஆல்கஹாலை சுகர் கண்டென்ட்டை வந்து நீக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நீங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த கிரேப் வாட்டர்ல பாத்தீங்கன்னா சில கிரேப் வாட்டர்ல வந்துட்டு பெப்பர்மெண்ட் ஃபிளேவர் இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா பேபிக்கு அந்த அளவுக்கு வயிற்றுக்கு வந்து நல்லது கிடையாது இல்லையா. பெப்பர்னா என்ன, மிளகு, அந்த காரம் பேபிக்கு சேராம போகலாம். ஆல்ரெடி குழந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா வயிற்றுல வந்து ஏதோ ஒரு விதமான அசௌகரியமும் அஜீரண கோளாறுகள் இதெல்லாம் ஏற்படும். இது வந்து எதனால ஏற்படுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்மள மாதிரி பேபிஸ் வந்து வேலையெல்லாம் செய்யறது கிடையாது. அவங்க வந்து ஃபீட் எடுப்பாங்க, ஃபீட் எடுத்ததுக்கு அப்புறமா தூங்கிட்டு இருப்பாங்க. சின்ன குழந்தை வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி படுத்திருப்பாங்க, தூங்குவாங்க, இந்த மாதிரிதான் செய்வாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து சீக்கிரமா வந்து செரிமான சக்தி இருக்காது. கொஞ்சம் டைஜஷன், அதாவது குழந்தைகளோட அந்த செரிமான உறுப்புகள் எல்லாமே அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துட்டு இருக்கும், அந்த ப்ராசஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கும். ஸோ எளிதில வந்து ஜீரணிக்கக்கூடிய விஷயங்களை தான் நம்ம குழந்தைக்கு கொடுப்போம். 6 மாதம் வரைக்கும் பாத்தீங்கன்னா பேபிக்கு தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பேபிஸ்க்கு வந்து நம்ம ஃபுட்டு ஊட்ட ஆரம்பிப்போம். ஸோ அந்த டைஜஷன் ஆகாம போறனால தான் குழந்தைக்கு வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது. ஸோ அதை வந்து நம்ம சரி பண்றதுக்காக தான் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க கிரேப் வாட்டர் ஊத்தி விடு, செரிமானம் ஆயிடும், செரிச்சிடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ கிரேப் வாட்டர் யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா அதுல இருந்து என்ன கண்டென்ட் போட்டிருக்காங்கிறத நீங்க கண்டிப்பா செக் பண்ணி பார்க்கணும். நமக்கு வந்து புரியற மாதிரி சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து ரொம்ப செரிக்காம நிறைய ஹெவியா சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா அப்ப ஈனோலாம் குடிப்போம் இல்லையா, அப்போ வந்து அது எப்படி நமக்கு டைஜஷன் ஆகுது, அதே மாதிரி ஒரு ப்ராசஸ் தான். வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீரக தண்ணியெல்லாம் போட்டு குடிப்போம் இல்லையா, சீரகம் பூண்டெல்லாம் வச்சு நம்ம குடிப்போம், அதே ப்ராசஸ் தான் இந்த கிரேப் வாட்டர்லையும். பார்த்தீங்கன்னா நிறைய இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணுறாங்க, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா சோடியம் பைகார்பனேட்டும் அதுக்கப்புறம் வந்து பேக்கிங் சோடாவும் வந்து இதில் ஆட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. சோடியம் பைகார்பனேட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பேபிஸோட வயிற்றுக்கும் சேரும் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. இது வந்து என்ன செய்யும்னு பார்த்தீங்கன்னா, குழந்தையோட உடம்புல நார்மலாகவே இருக்கக்கூடிய அந்த அமிலத்தன்மை காரத்தன்மை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா, பிஹெச் லெவல், அந்த பிஹெச் லெவலை வந்து இது இன்டர்ஃபியர் பண்ணும். அதனால சில குழந்தைகளுக்கு இன்னும் கூட சில தேவையில்லாத ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு காரணமா இருக்கு. நீங்க வந்து கிரேப் வாட்டர் வாங்க போறீங்க அப்படின்னா அதுல வந்து குளுட்டன் இருக்கக்கூடாது, பாரபென்ஸ் இருக்கக்கூடாது, அதுக்கப்புறம் சுகர், ஆர்டிபிஷியல் கலர்ஸ், ஃபிளேவர்ஸ் இதெல்லாம் இல்லாத மாதிரி நீங்க செக் பண்ணி தான் வாங்கணும். டெய்ரி ப்ராடக்ட் எதுவும் அதுல ஆட் பண்ணிக்க கூடாது. இதெல்லாம் வந்து நீங்க தான் இந்த இன்கிரீடியன்ட்ல படிச்சு பார்த்து தான் நீங்க வாங்கணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த பெப்பர்மெண்ட், இது ஆல்கஹால், இதெல்லாம் கண்டென்ட் இல்லாம இருக்கா அப்படிங்கறத நீங்க பாக்கணும். நமக்கு தெரிஞ்சது ஒரு சில ப்ராடக்டா இருக்கலாம், பட் மோஸ்ட்லி மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா இப்ப நிறைய கிரேப் வாட்டர்ஸ் வந்துருச்சு.
கிரேப் வாட்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சில கண்ட்ரீஸில் வந்து பேன் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னேன். அதுக்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற அந்த ஆல்கஹால் கண்டென்ட் தான். ஸோ அதுக்கப்புறம் அவங்க அதில் நிறைய சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரேப் வாட்டர் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ரொம்ப ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கப்படலை. அதனால தான் டாக்டர்ஸ் வந்து மோஸ்ட்லி நமக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க. சில பீடியாட்ரிஷியன்ஸ் மேபி உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஒருவேளை நீங்கள் உங்கள் பேபிக்கு வந்து கிரேப் வாட்டர் கொடுக்குறீங்க அப்படின்னா ரொம்ப வந்து கம்மியான அளவில் கொடுக்கணும். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா பேபிஸ்க்கு வந்து இந்த காலிக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அதாவது வயிற்றில் தேவையில்லாத ஒரு அசௌகரியம் ஏற்படும், லேசா பெயின் அந்த மாதிரி ஏற்படும். ஸோ அந்த மாதிரி பேபிக்கு ஏற்படும் போது வெயிட் பண்ணி கொஞ்சம் நேரத்திலேயே பேபிக்கு வந்து இந்த கிரேப் வாட்டர் கொடுக்கலாம். அப்படி கொடுக்கறனால அந்த ப்ராப்ளம் வந்து அவாய்ட் ஆகும். ஆனால் நீங்கள் கிரேப் வாட்டர் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா வாட்டரில் தான் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும், அதுதான் வந்து நல்லது. ரொம்ப சின்ன குழந்தைக்கெல்லாம் நீங்கள் கிரேப் வாட்டர் கொடுக்கும்போது டைரெக்டாக கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது. ரொம்ப கம்மியான அளவில் தான் நம்ம கிரேப் வாட்டர் வந்து யூஸ் பண்ணணும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக சில ஆர்டிகல்ஸ்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பேபிஸ்க்கு வந்து 1 month இருக்கிற பேபிஸ்க்கு வந்து ரொம்ப குறைவான அளவில் கொடுக்கலாம். 1.5 ml அந்த மாதிரி கிரேப் வாட்டரை வந்துட்டு வாட்டரில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் 6 months உட்பட்ட குழந்தைகள் இருப்பாங்க இல்லையா, 1 to 6 months அந்த பேபிஸ்க்கு 2.5 ml கொடுக்கலாம். 6 months மேலே 1 வயசு இந்த மாதிரி குழந்தைகளுக்கு 5 ml அளவுக்கு கிரேப் வாட்டர் கொடுக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு தடவை இந்த மாதிரி ரேஞ்சில் தான் கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 வயசு அந்த மாதிரி கொஞ்சம் பெரிய குழந்தைங்களா இருக்காங்க, டைஜஷன் ஆகலன்னு நீங்களே ஃபீல் பண்ணீங்கன்னா ஒரு 10 ml அந்த மாதிரி அளவில் கூட கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து சில ஆர்டிகல்ஸ் தான் சொல்கிறாங்க, நான் வந்து இதை உங்களுக்கு சொல்லலை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சில பேபிஸ்க்கு வந்து இந்த கிரேப் வாட்டர் யூஸ் பண்ணும்போது அது ஒத்துக்காமல் போகும். அதை வந்து நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா சில அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேபி வந்துட்டு வாமிட் எடுப்பாங்க கிரேப் வாட்டர் கொடுத்தவனே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணில் வந்து தண்ணி வரும், ஒரு மாதிரி வாட்டரி ஐஸாக இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா லிப்ஸு, அதுக்கப்புறம் நாக்கு, இது எல்லாமே கொஞ்சம் வீக்கம் அடைஞ்ச மாதிரி இருக்கலாம். அப்புறம் பேபிக்கு வந்து உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அரிப்பு ஏற்படுற மாதிரி இச்சிங் மாதிரியான ஃபீல் இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேபியோட பிரீத்திங்கில் உங்களுக்கு ஏதாவது டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கலாம். இந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக கிரேப் வாட்டர் வந்து பேபிக்கு கொடுக்காதீங்க, ஸ்டாப் பண்ணிட்டு இமீடியட்டாக நீங்கள் டாக்டரை வந்து பார்க்கணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிரேப் வாட்டரை பற்றி நீங்கள் நிறைய டவுட்ஸ் எல்லாம் கேட்டிருந்தீங்க. ஸோ அதை வந்து காமனான விஷயங்களை நான் சொல்லிட்டேன். என்னோட லைஃப்பில் ஏன் பாப்பாவுக்கு கிரேப் வாட்டர் நாங்கள் எப்படி கொடுப்போம் என்னோட சஜஷன் வந்து நான் சொல்கிறேன். என்னோட பாப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிறந்ததுக்கு அப்புறமா ஒரு 1 week அந்த ரேஞ்சில் டாக்டர்கிட்ட செக்கப்புக்கு கூட்டிகிட்டு போனோம். அப்போ வந்துட்டு டாக்டர்கிட்ட வந்து நாங்கள் கேட்டேன், எங்கள் வீட்டில் வந்து சொன்னாங்க கேட்க சொல்லி. ஸோ கிரேப் வாட்டர் வந்து கொடுக்கலாமான்னு சொல்லும்போது டாக்டர் சொன்னது கண்டிப்பாக கிரேப் வாட்டர் கொடுக்கக்கூடாது, அதே போல் உரமருந்தும் குழந்தைக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் சொன்னாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் வந்து 1 month அப்புறமே எல்லா பிள்ளைங்களுக்கும் கொடுத்தனால டாக்டர்ஸ் அப்படிதான் சொல்லுவாங்கன்னு சொல்ல நாங்க வந்து உரமருந்து வந்து கொடுத்தோம். சோ என்னோட சஜஷன் என்ன அப்படின்னா என் பாப்பாக்கு கொடுத்த மாதிரி தான் நாங்க வந்து 6 months வரைக்கும் கிரேப் வாட்டர் பேபிக்கு வந்து கொடுக்கல. ஏன்னா டாக்டர்ட்ட வந்து என்ன கேட்டோம் அப்படின்னா பேபி வந்து வாமிட் பண்ணிட்டே இருக்காங்க, பால் வந்து கக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம். அப்ப டாக்டர் வந்து என்ன சொன்னார்னா குழந்தைக்கு வந்து தாய்ப்பாலே வந்து செரிக்கல அப்படின்னா வேற என்ன விஷயம் செரிச்சிட போகுது, குழந்தைனா கண்டிப்பா கக்கதான் செய்யும், வாமிட் பண்ணாதாமா செய்யும், அது ஒன்றும் கிடையாது. பால் கொடுத்ததுக்கு அப்புறமா முதுகுல போட்டு தட்டிட்டு பேபி வந்து ஏப்ப விட்டதுக்கு அப்புறமா நீங்க தொட்டியில போடுங்க கீழே போடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அதனால நீங்க வந்து பயப்பட வேண்டாம், குழந்தை வந்து கண்டிப்பா கக்கதான் செய்யும். அது எதனால என்னன்னு சொல்லி நான் தனியா ஒரு வீடியோல சொல்றேன். பேபி வந்து பிறந்து 1 month வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம எந்த விதமான ரிஸ்க்கும் எடுக்கக்கூடாது. சோப்பு, கடலை மாவு, அதுக்கப்புறம் குளிக்க வைக்கிற போடி, எந்த விதமான ரிஸ்க்கும் பேபிக்கு ஃபர்ஸ்ட் எடுக்கக்கூடாது. ஏன்னா எல்லா விஷயங்களுமே டெவலப் ஆயிட்டு தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சில குழந்தை சீக்கிரமாவே பிறந்துருவாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் இன்னுமே வந்து ஆர்கான்ஸ் எல்லாமே டெவலப்பிங்ல இருக்கும். டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லி வந்து டெவலப் ஆயிட்டு இருக்கும். ஸோ அப்போ வந்து நாம குழந்தைக்கு தாய்ப்பாலை தவிர வேற எந்த விஷயமும் கொடுக்கக்கூடாது, ஈவன் வாட்டர் கூட கொடுக்கக்கூடாது. ஸோ 6 months அப்புறம் நம்ம ஃபுட்டு ஊட்ட ஆரம்பிப்போம். பாத்தீங்கன்னா சில ஃபுட்டு வந்து பேபிக்கு சேரும், சில ஃபுட்டு சேராமையும் போகும். ஸோ அந்த மாதிரி டைம்ல நாம கண்டிப்பா வந்துட்டு கிரேப் வாட்டர் கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்போ நம்ம கிரேப் வாட்டர் கொடுத்தோம் அப்படின்னா பேபிக்கு வந்து ஓகே செட் ஆகிக்கலாம். ஆனால் 6 months உள்ள இருக்கிற குழந்தைக்கு நாம கொடுக்கறது டாக்டர்ஸே வேணான்னு சொல்லும் போது நாமளா கொடுக்கறது வந்து ரிஸ்க் தான். ஸோ அது வந்து செய்ய வேண்டாம், இது என்னோட ஒப்பீனியன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 6 months அப்புறமும் கொஞ்சமா கொடுக்கலாம். நாங்க வந்து பாப்பாக்கு டெய்லியும் அந்த மாதிரிலாம் வந்து கொடுக்க மாட்டோம். ஏதாவது சாப்பிட்டா அவளுக்கு சேரலை, இல்லை வந்து ஒரு மாதிரி பால் வந்து அதிகமாக குடிச்சிட்டா, இல்லை ஒரு மாதிரி பேபி அன்னைக்கு டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்குது, வயிறு வலிக்குது, இல்லை அழுகுது, இந்த மாதிரிலாம் நமக்கு தெரியும் இல்லையா, அப்படி தெரிஞ்சால் அந்த டைமில் மட்டும் கொஞ்சோண்டு வாட்டரில் மிக்ஸ் பண்ணி கொடுப்போம். கொடுத்தோடனே கண்டிப்பாக பாப்பா தூங்கிடுவாங்க கொஞ்சம் நேரத்தில், அது ஒரு விஷயம். இன்னொன்று நான் பார்த்தது என்னன்னா பேபிக்கு வந்து உள்ளார வந்து நம்ம கொடுத்த பாலே சம்டைம்ஸ் வந்து செரிக்காது, நம்ம கட்டி போன பால் எதுவும் கொடுத்துருவோம் பேபிக்கு. ஸோ அந்த மாதிரிலாம் நமக்கு தெரியாமல் கொடுத்துட்டோம்னா பேபிக்கு வந்து உள்ளாரே நெஞ்சிலே நின்றுட்டுருக்கோம். அப்போ நம்ம கிரேப் வாட்டர் கொடுத்தோம்னா கொடுத்த உடனே என்ன பண்ணுவா, பாப்பா வந்து வாமிட் பண்ணுவா. வாமிட்ல எல்லா பாலுமே வந்துடும், அது வரைக்கும் உள்ளேயே இருக்கும் அந்த வாமிட். ஸோ பேபி வந்து அப்படியே அணத்துக்கிட்டே அந்த மாதிரி இருப்பாங்க. கிரேப் வாட்டர் கொடுத்ததுக்கு அப்புறமா பேபி வந்து எல்லாத்தையும் வாமிட் பண்ணுவா.
அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம தட்டி கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் சுடு தண்ணியெல்லாம் கொஞ்சம் கொடுத்துட்டு மறுபடியும் கொஞ்சம் ஃபீட் பண்ணி தூங்க வச்சோம்னா பேபி வந்து சூப்பராக தூங்குவாங்க, அதுக்கப்புறம் நார்மல் ஆகிடுவாங்க. இதுதான் வந்து என்னோட லைஃப்பில் நான் பார்த்தது. ஸோ நான் வந்து 6 மந்த்க்கு அப்புறம் தான் பேபிக்கு கொடுத்தேன். நம்ம நார்மலாக பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பிராண்ட் தான் நான் பேபிக்கு வந்து யூஸ் பண்ணேன். இதோட ஃபைனல் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரேப் வாட்டர் வந்து நீங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு டாக்டர் கொடுக்கலாமா வேணாமா எல்லாமே நீங்கள் கேட்டுக்கோங்க. ஒவ்வொரு பேபியோட பாடி டெவலப்மெண்ட் எல்லாமே வேற மாதிரியா இருக்கும், உங்கள் ஃபேமிலி பழக்க வழக்கங்கள் வேற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்க கொடுக்கறதா இருந்தா 6 மாதத்துக்கு மேற்பட்ட குழந்தைக்கு உங்க பேபிக்கு செட் ஆகும் பழக்கம் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நீங்க கொடுக்கலாம். ஆனா 6 மாதத்துக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு கொடுக்கறது என்னோட சைட்ல இருந்து நான் வந்து அதை சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா நாங்க எங்க பாப்பாக்கு அந்த மாதிரி கொடுக்கல. இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. மேலும் உங்களுக்கு ஏதாவது பேபி கேர் பிரெக்னன்சி டிப்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ் சொல்லுங்க, கண்டிப்பா அந்த வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். நம்ம சேனல் பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல் நீங்க இனிமே சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.